கழிவு முகாமைத்துவம். நவீன நகரமயமாக்கலில் கழிவு முகாமைத்துவம் உலகளாவிய ரீதியில் பாரிய சவாலாக உள்ளது. அந்த வகையில் எமது நாடு விதிவிலக்கல்ல. எமது நாட்டை பொறுத்தவரையில் திண்மக் கழிவு முகாமைத்துவமானது உள்ளூராட்சி மன்றங்களினால் மேற்கொள்ளப்படுகின்றது. அதன் அடிப்படையில் யாழ் நகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குவியும் கழிவுகளை முறையான வகையில் அகற்றும் பொறுப்பினை யாழ் மாநகர சபை மேற்கொண்டுள்ளது. யாழ் மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் வாழும் 50%-க்கும் அதிகமான குடும்பங்களின் கழிவுகள் யாழ் மாநகர சபையினால் அகற்றப்படுகின்றன. மீதமானவர்கள் குப்பைகளை புதைத்தல், எரித்தல் அல்லது திறந்த வெளிகளில் கொட்டுதல் போன்ற முறைகளை பயன்படுத்துகின்றனர். ஜைகா திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஆய்வின்படி யாழ் மாநகர சபையில் நகராட்சி கழிவு உற்பத்தி தொகை ஒரு நாளில் 104.87 டன் ஆகும். இதன்படி நாளொன்றுக்கு தனிநபர் ஒருவர் 1.297 கிலோகிராம் கழிவினை உற்பத்தி செய்கிறார். தினமும் வீடுகளில் இருந்து யாழ் மாநகர சபை திண்மக்கழிவு சேகரிப்பு ஊழியர்களினால் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. யாழ் மாநகர சபை திண்மக்கழிவு சேகரிப்பு சேவையின் மூலம் வீடு வீடாக வாகனங்களில் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு அகற்றப்படுகின்றன. கழிவு சேகரிப்பு வாகனங்கள் கடந்து செல்ல முடியாத குறுகிய சாலைகளில் கழிவுகள் பைகளில் சேகரிக்கப்படுகின்றன. இவ்வாறான அசமந்த போக்கினையே நம்மில் பலர் பின்பற்றுகின்றோம் என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயமாகும். இது சரியானதா, தவறானதா, நன்மையா, தீமையா என்பதை சிந்திப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். குப்பையை பொது வழிகளில் வீசுவது நமக்கு இலகுவானது என சிந்தித்து செயல்படும் ஆற்றலுடைய நாம் இது எம்மையும் ஏனையோரையும் பாதிக்கும் என்பதை சிந்திக்க தவறுகின்றோம். இத்தகைய அலட்சியமான செயல்பாடுகளினால் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அந்த வகையில் தொற்று நோய் பரவல், துர்நாற்றம் வீசுதல், வடிகால் அமைப்பு சீர்குலைதல், நுளம்புகள் பெருகுதல், நிலத்தடி நீர் மாசுபடுதல், உயிர் பழிவகைமை பாதிப்பு அடைதல் போன்றன ஏற்படுகின்றன. குப்பைகளை தரம் பிரிப்பதில் நேரம் செலவழிப்பது அனாவசியம் என நினைப்பதால் நம் பிரதேசமும் நாடும் சூழல் மாசடைதலுக்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பாதிப்படைவது மட்டுமல்லாமல் யாழ் மாநகர சபை துப்புரவு பணியாளர்கள் குப்பைகளை முறையாக பிரிப்பதிலும் அதனை அகற்றுவதில் பாரிய சிரமங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படுகின்றது. குப்பைகளை உக்கக்கூடிய கழிவுகள், உக்க முடியாத கழிவுகள் மற்றும் கண்ணாடி கழிவுகள் என வேறுபடுத்தி கொடுப்பது துப்புரவு தொழிலாளர்களின் வேலை சுமையை குறைக்கும். இதனை பொது இடங்களிலும் பின்பற்றுவது அத்தியாவசியமான செயலாகும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என நாம் பயில்வதோடு மட்டுமல்லாமல் அதனை வாழ்விற்கு உபயோகப்படுத்தும் வகையில் உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டிலும் வெளியிலும் எவ்வாறு குப்பைகளை போடுவது என்பதை கற்றுக் கொடுத்து அவர்களை பின்பற்ற செய்வதுடன் நீங்களும் அதனை கையாண்டு வருவீர்களானால் திண்மக் கழிவுகளால் ஏற்படும் சூழல் மாசுகளை தடுத்து சுத்தமான ஒரு சூழலை அமைக்க நீங்கள் வழங்கும் ஒத்துழைப்பு துப்புரவு பணியாளர்கள் உட்பட அனைத்து மக்களுக்கும் எமது பிரதேசத்திற்கும் நாட்டிற்கும் செய்யும் உன்னத சேவையாகும்.